ராம்நாத் பழனிக்குமார் இயக்கத்தில் கருணாஸ், அருண் பாண்டியன், இனியா, ரித்விகா நடித்துள்ள படம் ஆதார். இந்த படத்திற்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்துள்ளார். இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. அப்போது பேசிய நடிகரும் தயாரிப்பாளருமான அருண் பாண்டியன், தமிழ் திரையுலகின் பொற்காலம் இப்போது இல்லை என்றும், தாங்கள் நடித்த காலம்தான் உண்மையான பொற்காலம், தற்போது விஜய் அஜித் பெரும் தொகையை சம்பளமாக பெற்றுக்கொள்வதால் படத்தின் தரம் குறைகிறது, இதனால் மற்ற மொழி திரைப்படங்கள் தான் தமிழ்நாட்டில் கொடிகட்டி பறக்கிறது என தெரிவித்தார். தமிழ் படத்துக்கு எவ்வளவு ஒரு பேட் பொசிஷன்ல இருக்குன்னா, மீதி எல்லா லாங்குவேஜ் படமும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொடிகட்டு பறந்துட்டு இருக்கு. சமீபத்தில் அந்த படம் சொல்றேன், விஜய் படமோ இல்லை அஜித் படமோ சினிமாக்கு செலவு பண்றதில்ல, தனக்கு செலவு பண்றாங்க. 90% அவங்க வாங்கினா எப்படி படம் எடுக்க முடியும்? கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதனால் இந்த மேடையை ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துட்டு வன்மையாக கண்டுகிறேன். அருண் பாண்டியன் கருத்துக்கு அதே மேடையில் பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய இயக்குனர் அமீர், தயாரிப்பாளர் அதிக சம்பளம் கொடுக்க முன் வருவதால் தான் நடிகர்கள் வாங்குவதாக கூறினார். மேலும் இந்திய சினிமாவிற்கே முன்னோடி தமிழ் சினிமாதான், ஒரு நாளும் தமிழ் சினிமா பின்னோக்கி செல்லாது என தெரிவித்தார். ஒரு RRR இப்ப வந்து KGF-ஐ வைத்து தமிழ் சினிமாவை எடை போடாதீர்கள் என தெரிவித்தார். அருண் பாண்டியன் சார் பேசும்பொழுது இங்க நிறைய தகவல்கள் சொன்னாரு, தமிழ் சினிமாவை பற்றி சொன்னாரு, தமிழ் சினிமாவில் உள்ள கோபத்தை சொன்னாரு, நடிகர்களுடைய சம்பளத்தை பற்றி சொன்னார். ஆனால் அவர் சொல்லும்போது வார்த்தையை சொன்னார், அது தவறுதலாக சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமா எல்லா வகையிலையும் பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொன்னார். அதை நான் ஏற்க மறுக்கிறேன். இந்தியாவிற்கே முன்னோடி தமிழ் சினிமா தான். ஒரு நாளும் தமிழ் சினிமா பின்னோக்கி போக ஒரு RRR-ஐயோ ஒரு KGF-ஐயோ வச்சுக்கிட்டு நீங்கள் எடை போட்டிங்கன்னு சொன்னால், அந்த காலத்தில் சந்திரலேகா எடுத்துட்டோம். அந்த சந்திரலேகாவுக்கு இணையாகவோ, 1001 நாடோடி மன்னனுக்கு இணையாகவோ, உலகஞ்சுற்று வாழ்வனுக்கு இணையாகவோ, அல்லது சமூக படைப்புகளோ, அல்லது எளிமையான படைப்புகளுக்கு இணையாகவோ தமிழ் சினிமாவின் படைப்புகளுக்கு ஈடு இணையே கிடையாது. அதனால் பின்தங்கி இருக்கிறோம்னு சொல்லலாம். அந்த வார்த்தை மட்டும் என்னால் ஏற்கவே முடியாது. பின்னர் பேசிய இயக்குனர் பாரதிராஜா, நடிகர்களின் சம்பளத்தை விட படத்திற்கு அதிகம் செலவு செய்தால்தான் சிறந்த படைப்பு உருவாகும் என்றார். மேலும் ராஜமௌலியின் படத்தை வியந்து பார்ப்பதாக கூறிய பாரதிராஜா, தெலுங்கு படங்களில் உள்ள பிரம்மாண்டம் பாடல்கள் மிரள வைப்பதாக தெரிவித்தார். பல படங்கள் மிக பிரம்மாண்டமாக செலவழித்து தமிழ்ல ஒரு சில படங்கள் ட்ரை பண்ணிட்டு, நீங்க எப்படி இருந்தாலும் சரி நம்மை காற்று கொடுக்கிறேன். அப்ப ஒவ்வொரு பாட்டையும் பார்க்கும்போது என்ன முன்னாடி தெலுங்குன்னா நம்ம ரொம்ப கேவலமா பேசுவோம். ஏ தெலுங்கு யார், தமிழ் தான் பிரபலமா வச்சு, யாரு மலையாளம் யாரும் சூப்பர் அற்புதமா பண்றாங்க. எதுவாக இருந்தால் என்ன, ஒழுங்கான திரைக்கதையை இயக்குநர்கள் கொடுக்காத பட்சத்தில் எந்த ஒரு திரைப்படமும் மக்கள் மனதில் அழுத்தமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்று சினிமா ரசிகர்கள் குமுறுகின்றனர்.